மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 11 தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் சமூக நல்லிணக்க அறப்போர் நடைபெறவுள்ளதாகவும் இந்த அறப்போரில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். வருகிற அக்டோபர் 11 தேதி ஏற்கனவே அறிவித்தபடி தமிழகம் கல்வி அளவில் அனைத்து ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் மாநகரங்களிலும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அறப்போர் நடைபெறும். தமிழகத்தில் மக்களை கூறுகூடும் மதவாத அரசியலுக்கு இடமில்லை. ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் மனிதநேயத்தை பாதுகாக்கவும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறோம். இந்த அறப்போரில் காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளும் இதர ஜனநாயக அமைப்புகளும் 40 மேற்பட்ட அமைப்புகளும் இதில் பங்கேற்க உள்ளன. இது வரலாறு காணாத ஒரு மாபெரும் அறப்போராக அமைதி வழியில் அறவழியில் நடைபெறும். எப்படி ஒரு பண்டிகை நாளில் வேறு எந்த வேலையும் வைத்துக் கொள்ளாமல் நாம் அதை கொண்டாடுகிறோமோ அதை போல அக்டோபர் 11 தேதி தமிழக மக்கள் வேறு எந்த வேலையும் வைத்துக் கொள்ளாமல் இதுதான் அன்றைய வேலை, முதன்மையான வேலை, கட்டாயம் பங்கேற்கக்கூடிய ஒரு போராட்டம் என்கிற உணர்வோடு இதில் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சனாதன சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று அவர்களுக்கு அமைதி வழியில் உணர்த்தக்கூடிய ஒரு அறப்போர் இது. சென்னையில் அண்ணா சமாதியிலிருந்து, அண்ணா நினைவிடத்திலிருந்து அம்பேத்கர் மணிமண்டபம் வரையில் கைகோர்த்து மனித சங்கிலியை பாதுகாப்பு அரண் போட மனித சங்கிலியை நடத்த இருக்கிறோம். முன்னணி தலைவர்கள் சென்னையில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆக இந்த அறப்போருக்கு தமிழக மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். தென்காசி மாவட்டம் பாஞ்சாங்குளம் குறிஞ்சாங்குளத்தில் தொடரும் சாதி வெறியாட்டத்தை கண்டித்து சங்கரன் கோவிலில் இன்று மாலை வீசிக்க ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இன்று பாஞ்சாங்குளம் குறிஞ்சாங்குளம் பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலித் விரோத போக்குகளை கண்டித்து எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் மாலை 4 அளவில் நடைபெறுகிறது. பாஞ்சாங்குளம் கிராமத்தில் பள்ளி குழந்தைகளை காயப்படுத்தும் வகையில் உங்களுக்கெல்லாம் கடைகளில் எந்த பொருளும் வழங்க மாட்டோம் என்று ஏற்கனவே ஊர்க்கட்டுப்பாடு போட்டிருக்கிறது என்று சொன்னபோது அந்த பிஞ்சு உள்ளங்கள் என்னவென்று தெரியாமல் ஊர்க்கட்டுப்பாடா என்று கேட்கக்கூடிய அவலத்தை நாம் பார்த்தோம். அந்த பிள்ளைகளை சாதியின் பெயரால் காயப்படுத்தி ஊர்க்கட்டுப்பாடு என்ற சோசியல் பாய்காட், சமூக புறக்கணிப்பை நடத்தியிருக்கிறார்கள். சமூக புறக்கணிப்பு செய்த அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அதில் ஊர்க்கட்டுப்பாடு என்னும் பெயரில் யார் யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. குறிஞ்சாங்குளம் பிரச்சனை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நீடிக்கிறது. அதற்கு தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். என்றாலும் கூட ஒரு சார்பாக காவல்துறையின் நடவடிக்கைகள் தொடர்ந்து நீடிக்கின்றன. தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்
கைது செய்யப்படுவதும் அல்லது குறிவழக்குகளில் சிக்க வைக்கப்படுவதும் நீடிக்கிறது. அதை கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நாளை கோவையில் எனது மணிவிழா நிகழ்வாக சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்னும் கருப்பொருளில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவர் மேனால் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார். மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் ஈரோடு முத்துச்சாமி அவர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றனர். இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் சார்பும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட பல தலைவர்கள் அதில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகள் எப்படி ஒருங்கிணைந்து கட்டுக்கோப்பாக சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றனவோ அப்படி பிற மாநிலங்களிலும் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு கூட்டமாகத்தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறோம்.